சங்கரோட டைரக்ஷன்ல இந்திரன் படத்தோட இரண்டாம் பாகமான 2.0 படத்துல எமி ஜாக்சன் கதாநாயகியா நடிச்சிட்டு வராங்க. மனிஷா கொய்ராலா ஐஸ்வர்யா ராய்க்கு பிறகு இரண்டாவது முறையா சங்கரோட டைரக்ஷன்ல நடிச்சவங்கிற பெருமை எமி ஜாக்சனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி தன்னோட நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள வேண்டிய எமி ஜாக்சன் ஏண்டா இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்தோன்னு சங்கரையே நோக வச்சிட்டு இருக்காங்க. எமியோட பூர்வீகம் இங்கிலாந்து. மாடலான எமி ஜாக்சன் அங்கேயே ஏராளமான விளம்பர படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல பல படங்கள் பலான படங்களுக்கு நிகரானவை. சங்கரோட ஐ படத்துல நடிச்சதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. மறுபடியும் சங்கரோட டைரக்ஷன்லயே ரஜினிக்கு ஜோடியா 2.0 படத்துல நடிக்க ஆரம்பிச்ச பிறகு கோடிகள்ல சம்பளம் வாங்குற அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் எகிரிடுச்சு. இங்கேயே இத்தனை அங்கீகாரம் கிடைச்ச பிறகும் எமி ஜாக்சன் தன்னோட மாடலிங் தொழில மறக்கவே இல்ல. அவ்வப்போது லண்டனுக்கு போயிட்டு மாடலிங் செஞ்சுட்டு வராங்க. லண்டன்ல பிறந்து வளர்ந்த வெள்ளக்காரியான எமி ஜாக்சனுக்கு மேலாடை கீழாடை எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எமியோட டாப்லெஸ் படங்கள் இணையதளத்துல ஏராளமா கொட்டி கிடக்குது. அப்படி கொட்டப்பட்ட ரெண்டு படங்கள் இப்ப சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா பகிரப்பட்டு வருது. இந்த ஆபாச படத்தை பார்த்துட்டு எமிக்கு பதிலா சன்னிலியோன நடிக்க வச்சிருக்கலாம் போல இருக்கேன்னு சங்கர் வருத்தப்பட்டதாவும் தகவல் வருது. இதுல சங்கர் வருத்தப்பட என்ன இருக்கு? சன்னிலியோன் மாதிரி எமி ஜாக்சனும் ஆபாச பட நடிகைங்கிறது சங்கருக்கு தெரியாதான்னு கேள்வி எழும்புது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.